தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக ஆளுநர் எவ்வாறு சட்டத்திற்கு புறம்பாக மரபுகளுக்கு புறம்பாக செயல்படுகிறார் என்பதையும், ஒரு மாநில அரசிற்கு ஆளுநர் எவ்வாறு உதவ முடியும் என்பதற்கு மாறாக எவ்வாறு சிரமம் கொடுக்க முடியும் என்பதை திறம்பட செயலாற்றுகிறார் என்பதையும் மிக அழகாக தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இதைவிட நாகரிகமாக அதே நேரத்தில் அழுத்தமாக கடுமையாக ஒரு கடிதத்தை எழுத முடியாது. அந்த அளவிற்கு நம்முடைய முதல்வர் எழுதியிருக்கிறார். நான் அதனை பாராட்டுகிறேன். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. மத்திய மாநில உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், மேம்பட்ட ஜனநாயகத்தில் ஆளுநர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அவர் தெளிவாக விளக்கி காட்டியிருக்கிறார். மாறாக அதே நேரத்தில் இவைகளுக்கெல்லாம் புறம்பாக ஆளுநர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதற்கு மேல் ஒரு மாநில அரசு தன்னுடைய கருத்தை சொல்லுதல் இயலாது. ஆளுநரும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல, மரபுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, அவருக்கென்று தனிப்பட்ட அதிகாரங்கள் எதுவும் கிடையாது. அவர் ஒரு ஊடுபயிர் மாதிரி தான். அவர் முக்கியமான பயிர் கிடையாது. ஏதாவது ஒன்றை ஒரு பயிரை சுற்றி வர வளர்கிற கொடி போன்று தான் அவர். அவருக்கு அது புரியவில்லை, அந்த இடத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. எனவே சுய அதிகாரம் இல்லாத, தன்னால் எதுவும் செய்ய முடியாத, தனக்கென்று அதை போன்ற பிரத்யேக அதிகார வரம்பு இல்லாமல் செயல்படுகிற ஒரு ஆளுநர் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்து கீழே விழுவது பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. இதுவரை அவர் மூன்று நடவடிக்கை எடுத்தார், மூன்றிலுமே அதன் பிறகு பின்வாங்கினார் அல்லது செயல்பட முடியாமல் போனார். இது வந்து ஆளுநர் மாளிகைக்கு அழகல்ல. அதைத்தான் முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் உடனடியாக ஒரு முடிவெடுத்து இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தமிழக காங்கிரசினுடைய கருத்து. தமிழக முதலமைச்சர் அதைத்தான் மையமாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் அவ்வாறு அவரை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் ஆளுநர் எதிலும் பங்கெடுக்க முடியாத ஒரு அரசாக இது போய்விடும். அது ஆளுநர் பதவிக்கு அழகல்ல, அவர் மிகுந்த சிரமங்களுக்கு உட்படுவார் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்.